ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறது. இந்திய அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் மற்றும் ரெய்னா இவங்க இரண்டு பேர்த்துக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணி வந்து சிறப்பாக தயாராகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மட்டும் யாருமே செட் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் அம்பத்தி ராய்டு, ரிஷப் பண்ட், விஜய் சங்கர் அப்படின்னு சுழற்சி முறையில் வாய்ப்பு வழங்கியும் கூட யாருமே வந்து ஒரு நிலையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை. உலகக்கோப்பை போன்ற முக்கியமான தொடரில் இந்திய அணியில் இப்படி 4 கலை வீரர்கள் வந்து தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்கிறது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சேசிங் போன்ற முக்கியமான போட்டிகளில் 4 கால வீரரோட பங்கு வந்து அதிகமாகவே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இந்திய அணியோட இந்த நிலைமை வந்து ரொம்ப ஒரு பரிதாபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பல முன்னாள் வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 கால வீரரா யுவராஜ் சிங், ரெய்னா, ரஹானே போன்ற அனுபவ வீரர்களை வந்து நீங்க களமிறக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஐபிஎல் போட்டியில ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்திய அணியில இடம்பெறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே இந்திய அணியில ஒரு காலத்துல ஒரு முக்கியமான வீரராக இருந்தாங்க அப்படிங்கறத குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் அவங்க தொடர்ந்து சிறப்பாக விளையாடுற காரணத்தினாலும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத காரணத்தினாலும் தான் இந்திய அணியிலிருந்து தூக்கப்பட்டாங்க. தற்போது அவங்க உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் கூட இந்திய அணியில் வந்து இடம் கிடைக்கல. தற்போது அவங்க ஐபிஎல் போட்டியில் அனைவரும் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் ஆட்டத்தை வெளிப்படுத்தினா கண்டிப்பாக இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுன வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து கேப்டன் விராட் கோலிக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட், விஜய் சங்கர், அம்பத்தி ராயுடு இப்படின்னு ஏற்கனவே இந்திய அணியில் இருக்கிற பல வீரர்கள் வந்து 4 கால வீரராக இறங்கிறதுக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் யுவராஜ் சிங், ரெய்னா போன்ற வீரர்கள் ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாண்டாங்க அப்படின்னா அவங்கள எந்த வீரரை 4 கால வீரராக களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இந்திய அணி கேப்டனுக்கு வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அணியில் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா தொடர்ந்து அணியில் விளையாடி இருக்கிற வீரர்களை விட்டுட்டு எப்படி திடீர்னு ஒரு வீரரை வந்து இந்திய அணியில் தேர்வு செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்களுக்கு வந்து வைக்கப்படும். அதனால் தற்போது இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் மாட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த 4 கால வீரரா எந்த வீரரை களமிறக்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.